கண்ணுட. பிரியாமா பிரியாமா, அப்பா என்ன பிரச்சனை? எதுக்கு அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? சரியான ஹிம்சையா போச்சு. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன அர்ஜுன், ஏன் குழந்தை கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? சாரி பிரியாமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. இல்ல பூஜா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பூஜா. பவன், கொஞ்சம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. பண்ணிருக்கேன்ப்பா, இப்ப வந்துருவாரு. டேய் பவன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கடா. இத்தனை நாள் என் பொண்ணு படுத்த படுக்கையா இருக்காளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். இப்ப ஏன்டா எந்திரிச்சான்னு இருக்குதுடா எனக்கு. அந்த படுவாய் விழுங்க மாட்டான், நாசமா போயிருவான். அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிரும், இப்ப வாயை முடிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? சப்னா, உன்ன சும்மா இருன்னு சொன்னல்ல. சப்னா, யாருக்காகவும் எதுக்காகவும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். வேண்டாண்டா, வலிக்குண்டா சுப்னா, ப்ளீஸ். ஐயோ, போலாம். எங்கடா? மாமனை பார்க்க வேண்டாம், மல்லி மாமன். இங்க பாரு, உனக்கு சரியாகட்டும், நானே அவன. ஏய், இப்ப எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். வா. சொன்ன கேளு சொப்னா. என்னென்ன புதுசா இருக்கு, மறுத்து பேசிட்டு இருக்க? நான் சொன்னா கேப்பல்ல சொப்னா? கேக்குற, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்புறம் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த மல்லி மறுபடியும் எங்கயாவது ஓடுறதுக்குள்ள நாம போய் புடிக்கணும். சோ, அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? மல்லி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ முதல்ல உட்காரு. அவனி கொஞ்சம் உட்காரு. உட்காருன்னு சொல்றல. இங்க பாரு, அவசரப்பட்டீனா காரியம் கெட்டு போயிடும். மறுபடியும் அவன் எங்கயாவது ஓடி போயிட்டா
இன்னும் எவ்வளவு நாளை காத்துட்டு இருப்ப? மல்லி, உன் கழுத்துல தாலி கட்டுவான், அதுக்காக என் உயிரையே கொடுப்பேன். என்ன நம்பர் இல்ல? நீ அமைதியா, நான் பாத்துக்கிறேன். வாங்க மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அசோக், நான் சொன்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டியா? பணம் தானே, ரெடியா இருக்கு. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்கு நான் நிறைய பணம் கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒன்னும் சும்மா பண்ணல அசோக், அர்ஜுனை கண்டுபிடிக்கிறதுல உனக்கும் ஆதாயம் இருக்குல்ல? இருக்கு, நிறையவே இருக்கு. அதனால தானே கணக்கு பார்க்காம கொடுத்துட்டு இருக்கேன். சரி, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம பணத்தை கூட, நான் சீக்கிரமா கிளம்பணும். ஓ, உன் எக்ஸ் ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு உனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்குன்னு சொல்லு. அசோக், என் பொண்ணு அர்ஜுன் கூட தான் இருக்கா, அதை மறந்துடாத. பிரியாவை விட்டுட்டா? ஐயையோ, ஏன் இவ்வளவு லெந்தா பேசிக்கிட்டு இருக்க? அங்க அர்ஜுன் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான். எப்படி, அங்கேயே அடக்கம் பண்ணிடுவியா இல்ல பாடி எங்க கொண்டு வருவியா? அசோக், எதுக்கு கோவப்படுற? தாலிய கட்ட போறது பிரியா தானே? அசோக் ப்ளீஸ், நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், நீ கடுப்பேத்தாத. ஓகே ஓகே, சரி, உன் ஹெல்ப்புக்கு மாதவன் அனுப்பி வைக்கலாம்னு பாக்குறேன். என்ன கேள்வி இது? மாதவன் போலீஸ் ஆபீசர், நீ தனியா போய் கஷ்டப்படக்கூடாதுல்ல? ஒன்றும் தேவையில்ல, நான் போய் சமாளிச்சுக்கிறேன். அப்பாடா, இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். சார் சொன்னதும் ஒரே டென்ஷனாக இருந்தது. போய் பார்த்துட்டு என்னாச்சுன்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஓவரா சீன் போடாத. அர்ஜுன் இல்லைன்னா உனக்கு மரியாதையே இல்லை. ஏன், உன் கம்பெனியும் இல்லை. ரொம்ப பேசாத, கிளம்பு. அசோக், எதுக்கும் என் கூட மாதவன் அனுப்பு. என்னாச்சு திடீர்னு? இல்லை, என் ஃப்ரெண்டு பேசினப்போ ரொம்ப பதட்டத்தோடு பேசினா. அங்கே போய் அர்ஜுனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அதனால் நீ கொஞ்சம் அனுப்பிவே. அப்போது அர்ஜுனுக்கு ஏதோ ஆக போதுன்னு உன் மனசுக்கே தெரியுது. அசோக், இந்த நேரத்தில் உன் வில்லத்தனத்தை காமிக்காத. சரி, போயிட்டு வா. மதவன், நீ என் கூட போயிட்டு வா. சார், ஓகே சார், கிளம்பிட்டு வரேன். கிளம்பு. தப்பு என் மேலதான். கல்யாணமா இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நான் உங்களை தொட விடல. ஏன் தப்புதான் அர்ஜுன்? நீ ஃப்ரெஷ்ஷா? கல்யாணம் முதல் காதல் வரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணம் முதல் காதல் வரை தொடர்கிறது. அர்ஜுன், பூஜை கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? அவ அவ எவ்வளவு ஃபீல் பண்ற தெரியுமா? அவ குழந்தை அர்ஜுன், அவளுக்கு என்ன தெரியும்? அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அவளோட சந்தோஷத்தை விட உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் தான் முக்கியமா போச்சு இல்ல? இல்ல பிரியா, பேசாதீங்க. நீங்க
உங்களோட அல்ப சந்தோஷத்துக்காக அந்த கோபத்தை நீங்க பூஜை மேல காட்டிட்டீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அர்ஜுன். தலை வலிக்குது அர்ஜுன். அர்ஜுன் 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 என்ன ஆச்சு அர்ஜுன்? அர்ஜுன் என்ன அர்ஜுன்? தலையில அடிபட்டதுல இருந்து எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. இதுக்கு தான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு. வேணாம் வேணாம், நம்ம பூஜை நான் ஏன் அப்படி திட்டினேன்னு எனக்கே தெரியல. எனக்கு என் மேல கோபமா வருது. அர்ஜுன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அடிபட்டிருக்கு. நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன். சாரி அர்ஜுன், தப்பு என் மேலதான். கல்யாணமா இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நான் உங்களை தொட விடல. ஏன் தப்புதான் அர்ஜுன்? அப்போ நீ ஃப்ரெஷ்ஷா? அர்ஜுன், வேற எந்த ஆம்பளையும் உங்க அளவுக்கு பொறுமையா இருந்திருக்க மாட்டாங்க. நானும் எத்தனையோ தடவை என்ன உங்களுக்கு கொடுத்துடணும்னு நினைச்சேன். ஆனா அப்பெல்லாம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து அதை தடுத்துடும். மனசை கட்டி போட்டு வச்சிருந்ததுனாலதான் நீங்க பூஜா கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் உங்களை வேற எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக விடக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அர்ஜுன். நான் உங்க வைஃப். நீ எனக்கு வேணும்னு கேக்குற எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு அர்ஜுன். தயவு செஞ்சு எதுக்காகவும் பூஜா மேல கோச்சிக்காதீங்க. பூஜா கொண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறந்து கூட நம்ம பூஜா கிட்ட இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க பிளீஸ். உங்களுக்கு நான் தானே வேணும், எடுத்துக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அப்போ உனக்கு ஓகேவா? ஏய், ஓகேனா இப்போ இல்ல அப்புறம்? எப்போ? இப்பவே சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும்ல. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. பாய். மாட்டிக்கிச்சு மச்சக்காரண்டா மல்லி. கல்யாணம் முதல் காதல் வரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணம் முதல் காதல் வரை தொடர்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்க அர்ஜுன். ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. வாங்க மேடம். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்ல, அர்ஜுன் எந்த வார்டில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இது என்ன கேஸ்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நடந்தது, எதுவுமே தெரியாம நம்மளே வாலண்டியரா பேர் கொடுத்து மாட்டிக்க கூடாது. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏய் ஸ்டெஃபி. ஏய் வா வந்தனா. திடீர்னு ஃபோன் பண்ணதும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆமாடி, உன்னோட ஹஸ்பண்ட். சாரிடி, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்.
இவர் மாதவன், என் கூட ஹெல்ப்க்கு வந்திருக்காரு. ஓ ஹாய், சரி வாங்க. தெரிஞ்சவங்க அப்பா உங்களை பிடிச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணுமா? வேற வழி இல்லை மேடம். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. அர்ஜுனோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நான் அவர் கூட தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றியா? சரி பண்றேன். சொப்னாவை ரூமுக்குள்ள போய் பார்த்தியா? எங்க அவர் ரூமுக்கு இவனை தவிர வேற யாரும் போக முடியலையே. அம்மா இப்பதான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்திட்டு வரேன். கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியாயிடும். சாப்பிட வேண்டாம். எனக்கு எதுவும் ஆகாது. நீ எதுக்கு கவலைப்படுற? இல்லடா, அது வந்து என் மல்லி வந்துட்டான். இதுக்கப்புறம் நான் சாக மாட்டேன். நான் வாழணும், நான் வாழணும். சரி சரி, நான் வாழணும். அதுக்கு எனக்கு தெம்பு வேணும்ல, அதுக்கு தான் சாப்பிடுறேன். சொப்னா இங்க பாரு. சொன்னா சொல்லுறேன்.